வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தா பெண்ணே எபிசோட் 177. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட் அகிலா ஹோம், அகிலா கிச்சனில் காவேரி கூட சேர்ந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆர்த்தி இனியா ஹாலில் உட்காந்து பாரு ஆதிரமாக பார்த்துட்ருக்காங்க. பாரு கோவமாக டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரான். இனியா, ஆர்த்தி பார்வதி வந்துட்டான். ஆர்த்தி அண்ணா கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரோ, அண்ணி சம கோவத்தில் வராங்க. இனியா அப்படி தான் நினைக்கிறேன், வா போய் கேட்போம். பாரு நேராக கிச்சனுக்கு போகிறான். பின்னாடி ஆர்த்தி இனியா கிச்சனுக்கு போகிறாங்க. பாரு அகிலா கையை பிடிச்சிட்டே கொஞ்சலாக பேசுகிறா. பாரு, அம்மா. அகிலா, சொல்லுமா. பாரு, அவர் ஊருக்கு போகிறாரு. அகிலா, அதான் தெரியுமே. பாரு சின்னங்களா. அம்மா. அகிலா, சரி சொல்ல வந்தது இழுக்காமல் சொல்லு. பாரு, அவர் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அகிலா, அவன் தான் வேலை விஷயமா போகிறேன்னு சொல்கிறானே, அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலை. பாரு, அம்மா நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், என்னையும் அவர் கூட கூட்டிகிட்டு போக சொல்லுங்கம்மா. ஆர்த்தி, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க நீ, ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே அண்ணா தானே டிஸ்டர்ப் ஆவார். இனியா சொல்கிறடிச்சு, அதான் அண்ணி. இனியா, ம். பாரு, ரெண்டு பேர் அமைதியாக இருங்க, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். இனியா, ஓகே ஓகே மேடம், சீரியஸாக பேசுகிறாங்களா, நம்ம கேட்போம். ஆர்த்தி, ஓகே அண்ணி, அண்ணி நீங்கள் பேசுங்க. பாரு, ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுறீங்க, யாராவது அவர்கிட்ட போய் என்னையும் கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லுங்கள். அகிலா, உங்கள் அவர்கிட்டயா, அது சரி, உங்கள் அவர் வேலை விஷயம்னு வந்துட்டான், யார் பேச்சும் கேட்க மாட்டார். உங்களால் முடியாது, முடிஞ்சா நீயே பேசி அவன் கூட போ, எனக்கு வேலை இருக்குது, நீ கையை விடு. பாரு கடுப்பா அகிலா கையை விடுறான். பாரு, போங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள், எல்லாருக்கும் அவங்க வேலை தான் முக்கியமாக போச்சு, யாருக்கும் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆர்த்தி கேரட்டை சாப்பிட்டுட்டு, எனக்கு கவலை இருக்க நீ, கேரட் சாப்பிட்றீங்களா. பாரு முறைச்சி பார்க்குறான், வேண்டானா போங்க. இனியா நீ, நாம் சாப்பிடுவோம். ஆர்த்தி இனியா பாரு பார்த்து கேரட் சாப்பிட்றாங்க. பாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவளுக்கு கோவமும் வருது அழுகையும் வருது, எதை வெளிக்காட்டுன்னு தெரியல. பாரு, அம்மா நான் போயிட்டு வரேன். இனியா, மேடம் எந்த ஊருக்கு போகிறீங்க. பாரு முறைச்சிட்டேன், நான் ஊருக்கெல்லாம் போல கோயிலுக்கு போகிறேன். ஆதி, மொசுக்குட்டி தனியாக போகாத சொல்லிவிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வராரு. பாரு, நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் தனியாக போனால் உங்களுக்கு என்ன. ஆதி, ஓய் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லலையே, கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கண்டிஷன் தானே போட்டேன், நீ ஒத்துக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, தப்போ மேலே வச்சுட்டு என் அம்மாக்கிட்ட என்ன மாட்டி விடுறியா. ஆர்த்தி, என்ன கண்டிஷனுனா. பாரு, போமா ஒன்னாக்கி என்னை கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லை, அதுதான் கண்டிஷன், அது இதுன்னு டைலாக் விடுறாரு. பாரு அவங்க எல்லோரையும் முறைச்சிட்டு சாமி ரூமுக்கு போய் பூச்சை கொடி எடுத்துகிட்டு வெளியே வரான். அகிலா, ஆள் தான் வளர்ந்துருக்கா, ஆனால் பண்ணுறதெல்லாம் குழந்தைத்தனம். நாலு பேர் பார்வை பார்க்குறாங்க. பாரு பூச்சிக்குடி எடுத்து அகிலா பக்கத்தில் வரான். பாரு, இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க, உண்மையாகவே நீங்கள் என்னோட அவரை ஒழுங்காக வளர்க்கல, போயிட்டு வரேன். எல்லோரும் சிரிக்க பாரு முகத்தை திருப்பிக்கிட்டு எல்லோரையும் முறைச்சிட்டு வெளியே போகிறான். கேட் ஓப்பன் பண்ணுறா, டிரைவர் கூப்பிட்றாரு. டிரைவர், மேடம். பாரு, என்ன. டிரைவர், ஆதிசா நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் காரில் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. பாரு திரும்பி பார்க்குறா, வாசலில் ஆதி நிற்கிறாரு. பாரு லோ வாய்ஸில், இந்த அக்கறைக்குன்னு குறைச்சல் இல்லை. டிரைவர், மேடம் ஏதாவது சொன்னீங்களா. பாரு, ஒன்றும் இல்லை, போங்க நான் வரேன். பாரு புலம்பிக்கிட்டே கார்ல ஏறி கோயிலுக்கு போகிறான். ஆதி ஸ்மெல் பண்ணுறாரு. பாருவை கிட்னாப் பண்ணணும்னு கேட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணவங்க பாரு ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் பண்ணதை பார்க்குறாங்க. அப்புறம் ஆதி கார் வெளியே வரதை பார்த்ததும் ஆதி தான் பாரு வெளியே கூட்டிகிட்டு போகிறாருன்னு நினச்சிட்டு பாருவை கிட்னாப் பண்ண முடியாது, அங்கேருந்து போகிறாங்க. அகிலா, ஏன் ஆதி, அவள் தான் ஆசைப்பட்டு கேட்குறாளே, கூட்டிகிட்டு போனதே என்னவா, அவளுக்கும் கூட வந்த மாதிரி இருக்கும், அவள் மாமா வீட்டுக்கு விருந்துக்கு போன மாதிரி இருக்கும். ஆதி, எனக்கு மட்டும் மொசுக்குட்டி பிரிஞ்சிருக்கணும்னு ஆசையம்மா, என்னோடய ஸ்டெடிஷன் அப்படி, நான் எவிடன்ஸ் தேடி போகிறதே மொசுக்குட்டி வீட்டுக்கு தான், மொசுக்குட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னால் எப்படி எவிடன்ஸ் தேட முடியும். இனியா, உங்கள் ஸ்டெடிஷன் புரியுதாதி, ஆனால் எங்களால் பார்வதி இப்படி பார்க்க முடியல. ஆர்த்தி, ஆமாண்ணா கண்டிப்பாக அண்ணியால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க. ஆதி, ஃபஸ்ட்டு வீட்டில் தேடி பார்க்கணும், அப்போ பரசுராம் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரித்து பார்க்கணும், அவங்கக்கிட்ட யார்கிட்டயாவது எவிடன்ஸ் கொடுத்து வச்சுருக்காரான்னு. அகிலா, ஓகே ஆதி, முடிஞ்சளவு சீக்கிரம் வரப்பார். ஆதி, சரிங்கம்மா, அப்புறம் நான் கேசன் சாரை பார்க்க போகிறேன், லஞ்சுக்கு வந்துடுவேன், அதுக்கப்புறம் தான் ஊருக்கு கிளம்பணும். அகிலா, சரிப்பா. ஆதி பைக்கில் கிளம்புறாரு. சீன் ஷிஃப்ட்டு கோயில்.
பாரு ஐயர்கிட்ட பூஜை கொடியை கொடுத்து சாமி பேர் கர்ச்சனை பண்ண சொல்லிட்டு கண்ணை மூடி சாமி கும்பிட்றான். பாரு மைன்வைஸ் உங்களுக்கே நல்லா தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் அவரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இப்போ அவரை விட்டு 3 நாள் இருக்க சொன்னேன், எப்படி என்னால் இருக்க முடியும்? இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவர் ஊருக்கு போகக்கூடாது அப்படி யோசிச்சுட்டு வேணாம், ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னார், அதனால் ஊருக்கு போகட்டும், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னையும் கூட்டிகிட்டு போகணும் ப்ளீஸ், உங்களை தான் நம்புகிறேன், ஏதோ பண்ணுங்கள். ஐயர் தீபாராதனை கொண்டு வர பாரு தொட்டு கொடுத்து குங்குமம் வச்சுக்கிறான். அப்புறம் நெத்தி வகட்டிலையும் தாலிலையும் வச்சுக்கிட்டு பிரகாரத்தை சுற்ற போகிறான். அப்போ கால் தடுக்கி கீழே விழ போகிறான். கரெக்டாக ஒரு லேடி பிடிக்கிறாங்க. லேடி பார்த்து மேடம் ஏதோ அடிபட்டுச்சா? பாரு இல்லைங்க. அந்த லேடி பாரு ஃபேஸை பார்க்குறாங்க. பாரு ஃபேஸ் நல்லா இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு தூண் பக்கத்தில் உட்காருறாங்க. சாரதா, ஹாய் ஐஎம் சாரதா. பாரு, ஹாய் ஐஎம் பார்வதி. சாரதா, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா மேடம்? பாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சாரதா, அப்படியே உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்கு. பாரு, என்னோடய ஹஸ்பண்ட் வேலை விஷயமாக ஊருக்கு போகிறாரு, என்னை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரிட்டன் வர 2-3 டேஸ் ஆகும், அதான் கஷ்டமாக இருக்குது. சாரதா, ஏன் மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை இல்லையா? பாரு, அச்சோ அப்படிலாம் இல்லைங்க, அவர் என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். சாரதா, அப்புறம் என்ன மேடம்? பாரு வெக்கத்தோடு, அவரை பிரிஞ்சேனாலும் என்னை பிரிஞ்சவராலும் இருக்க முடியாது. சாரதா, நீங்கள் லவ் மேரேஜா? பாரு வெக்கத்தோடு, ம். சாரதா, நான் உங்களை இது வரைக்கும் இந்த கோயிலில் பார்த்ததில்லை, நீங்கள் ஊருக்கு புதுசா? பாரு, ஃப்ரைடே தான் நானும் என் ஹஸ்பண்டு கோயிலுக்கு வருவோம், அதுவும் ஏதாவது விசேஷன்னா ஃபேமிலியோடு வருவோம். இன்றைக்கி அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னது கஷ்டமாகிடுச்சு, அதான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலான்னு வந்தேன். சாரதா, சாமிக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன்னு சொல்லுங்கள். பாரு இவங்களுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி பார்க்குறான். சாரதா, எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் கண்ணை மூடி சாமி கும்பிட்டபோது உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தேன், அதை வச்சு தான் சொன்னேன். பாரு வெக்கப்பட்டு சிரிக்கிறான். சாரதா, நீங்கள் வெக்கப்படும் போது அழகாக இருக்கீங்க. பாரு ஸ்மைல் பண்ணுறான். பாரு, நானும் இது வரைக்கும் உங்களை பார்த்ததில்ல, நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு வருவீங்களா? சாரதா, இல்லை மேடம், எப்பயாவது டைம் இருக்கும்போது கோயிலுக்கு வருவேன். பாரு, ஓ ஏதோ பெரிய வேலை பார்க்குறீங்களா? சாரதா, நான் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கேன். பாரு, உண்மையாகவே பெரிய வேலை தாங்க, மனுஷங்க கடவுளுக்கு அப்புறம் உங்களை தான் கையெடுத்து கும்பிட்றாங்க, நீங்களும் கடவுளும் ஒன்று தான். சாரதா, அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மேடம். பார்வதி, நீங்களாம் ஒர்க் பார்க்குறீங்க, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், என்ன போய் மேடம்னு கூப்பிட்றீங்க? சாரதா, வெளியில் ஒர்க் பார்க்குறவங்கள விட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான் கிரேட் மேடம். வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வீட்டுக்கு போனால் ரெஸ்ட்டு கிடைக்கும், ஆனால் உங்கள் மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, எப்போதும் குடும்பத்துக்காக உழைப்பீங்க, நீங்கள் தான் மேடம் கிரேட். பாரு, போதுங்க. சாரதா, சரி மேடம், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், உங்களை ட்ராப் பண்ணவா? பார்வதி, இல்லை நான் காரில் தான் வந்தேன், நான் பார்த்துக்குறேன். சாரதா, பை மேடம். பார்வதி, ப்ளீஸ் என்னை அப்படி கூப்பிடாதீங்க. சாரதா, மேடம்னு கூப்பிட்டா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. ஆதி மேடம் கூப்பிட்டு தான் பாரு யோசிச்சு பார்க்குறான். அவளே அறியாமல் ஃபேஸில் வைக்க வருது. சாரதா, இப்போ என்ன கேட்டு இப்படி வைக்கப்படுறீங்க மேடம்? பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் என்னை அப்படி கூப்பிடாதீங்க. சாரதா, சரி நான் உங்களை பார்வதினு கூப்பிட்றேன், நீங்களும் என்ன சாரதான்னு கூப்பிடுங்க. பாரு, சரிங்க சாரதா. சாரதா, இவ்வளோ நெருங்கியாச்சு, இன்னும் என்ன நீங்கள்? சாரதான்னு கூப்பிடுங்க பார்வதி. பாரு, சரி சாரதா, நான் கிளம்புறேன், என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போகணும். சாரதா, சரி பார்வதி. ரெண்டு பேரும் விசிட்டிங் கார்டு கொடுத்து பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆதி கேசன் கிட்ட கேஸ் டீட்டெயில் பேசிட்டு வீட்டுக்கு வராரு. அகிலா வீட்டில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஆதி காரில் லக்கேஜ் எடுத்து வைக்கிறாரு. வாசலில் எல்லோரும் நிற்கிறாங்க. பாரு பார்க்குறாரு. பாரு கண்ணில் கண்ணீரோட அகிலா பின்னாடி மறைஞ்சிக்கிறா. அகிலா, ஆதி ஊருக்கு போனது கால் பண்ணு, தூக்கம் வந்தால் ட்ரைவ் பண்ணாத, ஏதோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்து அப்புறமா போ, டைமுக்கு சாப்பிடு. அகிலா சொல்லிகிட்டே போக ஆதி எதையும் காதில் வாங்காமல் பார்வையே பார்க்குறாரு. பார் அவரை நிமிந்து பார்க்கலாம். ஆதி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு காரில் ஏறுறாரு. ஆதி மைன் வைஸ், மொஸ்குட்டி என்னை பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லு, இல்லைனா என்ன வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆதி கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு, பார் அவரை பார்க்கவே இல்லை. ஆதி கிளம்புறாரு. கார் கேட்டை தண்டி போகவும் பார் வேகமாக ரூமுக்கு போய் டோர் லாக் பண்ணிட்டு அழுகிறான். டோர் நாக்காகிற சவுண்ட் கேட்டு பார் கண்ணை தொடச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. அகிலா, ஆர்த்தி, இனியா, மித்ரா வராங்க. அகிலா, பார்வதி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, போய் 2 நாளில் வந்துடுவான். பார் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அகிலா வகாக் பண்ணி அழறா. பாரு, நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேம்மா, ஆனால் என்னால் முடியலம்மா. அகிலாமா பாரு தலை வரடி கொடுக்குறாங்க. பாரு டக்குன்னு அவங்க ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகி அம்மா அவர் வந்துட்டாருன்னு சொல்கிறா. இனியா, இல்லை பார்வதி, ஆதி கிளம்பிட்டார், நீ அவரை பற்றியே நினச்சிட்ருக்கிறதால உனக்கு அப்படி தோணுது. பாரு, இல்லை நிச்சயமாக அவர் வந்துட்டார். வேகமாக ரூம் விட்டு வெளியே வரா.
ஆர்த்தி அண்ணி அண்ணன் என்ன சென்னை தாண்டியிருப்பார். பாரு யார் சொல்கிறதையும் காதில் வாங்க வேகமாக ஸ்டெப்ஸில் இறங்கி வெளியே ஓடுறான். ஹாலில் இருக்கவங்க புரியாமல் பார்க்க அகிலா ஆர்த்தி நியமித்ரா பின்னாடி வராங்க. புருஷ் என்னாச்சு அகிலா பார்வதியும் ஓடுறா? ஆர்த்தி அண்ணா இங்கே தான் இருக்காங்கன்னு பார்க்க போகிறாங்கப்பா. எல்லோரும் வாசலை பார்க்க பாரு ஆனந்த கண்ணீரோடு உறிஞ்சி போய் நிற்கிறான். எல்லோரும் புரியாமல் வெளியே போகிறாங்க. மாயங்கள் தொடரும்.